அம்மா சொல்லிட்டு இருக்கேன் எக்சர்சைஸ் பண்ணடா எக்சர்சைஸ் பண்ணடான்னு கால் வலிக்குதா நீ மொளே இறங்கலாம் நான் அப்புறம் வரேன் சரி சரி ரெஸ்ட் பண்ணு டேய் வாடா போடா வலிக்குதுடா பாரு இன்னைக்கு வந்துருவல போ போ ஏல் உண்டு நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களா என்ன கேக்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு பெருசாலாம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை பிரச்சனையா எனக்கா அப்படி ஏதோ சொன்னேனா சொல்லல ஆனா அத பார்த்தா தெரியுது ஏன் முகத்துல எழுதி ஒட்டிருக்கோ அப்பலாம் இல்லல ஆனா புரியுது நீங்க என்னமோ தேடி இருக்கீங்க அப்படி என்னதான் தேடுறீங்க வாழ்க்கையில நான் என்னத்த வகையும் தேடுறது ஏனா என்னத்த தொலைச்சனே தெரியல அப்புறம்னா தேடி வந்து போய் நீங்க வேற யாரா அவ்வளவு வரத்தியா பேசுறீங்க லவ் ஃபீலிரா என்ன ஏன் சிரிக்கிறீங்க மகே ஒருவேளை லவ்ல ஃபெயில் பண்ணிருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பேன் இன்னைக்கு லவ்ல ஜெயிச்சி வாழ்க்கையில தோத்து போய் நிக்கிறேன் அதான் கதை வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்களா இன்னும் வாழ்ந்தே முடிக்கல அப்படி எப்படி தோத்து போவீங்க எப்ப நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு கிடைக்காம போதோ என்னைக்கு நம்ம கனவுகள் எல்லாம் அஞ்சூர் ஆவதோ அன்னைக்கே வாழ்க்கை முடிஞ்சி போச்சு bro தப்பு கையன் நம்ம ஆசைகளையும் கனவுகளையும் நம்ம அனுபவி இல்லாம யாராலயும் ஒண்ணு பண்ண முடியாது அதுக்கு காலம் இடம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்கும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சரி விடு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அவங்க வெளிய தாங்க ஆம்பளைங்கனா அவளோ திமுறா பொம்பளைங்கனா அவ விட நாய ஏமா அனுமதி கொடுத்து கை நீட்டி கொடுத்து என்னங்களா சாவடி நீ ஏன் தேவலாம எமோஷனல் ஆவறீங்க வலிக்குது மகேன் இதெல்லாம் ஒரு பொண்ணா இருந்து பார்க்க வலிக்குது ஆம்பளைங்க நீங்க குடிக்கலனா உடனே கை நீட்டி இருக்கீங்க ஆனா நாங்க பொறுத்து போய் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம் என்ன குடும்பம் இது என்னங்க அனுபவமா ஆமா எல்லாம் என் தலையெழுத்து நானா தேடிக்கிட்டேன் அதான் பாவசப்பட்டு இருக்கேன் உனக்கு கூட இப்ப என்னை பார்த்தா வெடப்பா இருக்குல்ல நீ உனக்கு எப்ப எங்க என்ன பேசணும் தெரியாது அதே புலம்பிக்கிட்டு இருக்கு போடா டேய் நான் இப்போது மூணு தான் சாதனை வச்சிருக்கேன் என்ன விடு அதை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும் குடிடா போ போடா போடா எங்கட போறது உனக்கு அக்கறை இருந்தா நீயே போ ஆமாண்டா பேசலாம் நீங்க பேசிடுவீங்க அப்புறம் நான் போய் வாங்கிக்கிறேன் டேய் அவ எதுவா இருந்தாலும் என்ன மட்டும் தான் திப்புவான் உன் மேல ஒரு தனி மதிப்பு வச்சிருக்காரு போ அது இதே நீங்க வாங்கி கட்டினு இருக்கு போல யார் மாத்த முடியும் கயர் கயர் ஏய் நில்லுலா அவன் தான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றானே நீ வேற போய் சீரியஸா எடுத்துக்கிட்டே என் வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்ட போச்சுல ஷோ அப்படி இல்லல நாங்க ரெண்டு பேரும் உன் ஃப்ரெண்ட் எப்படி வாழ்க்கை விளையாட்ட எடுத்துக்குவோம் ம் நீங்க எப்ப என் ஃப்ரெண்டா நீங்க உன் ஃப்ரெண்ட் இல்லாம அப்பனா உன் தாத்தாவா ஏய் சிரிப்பு வருது தானே கடுப்பு கலப்பாதீங்க போங்களா பர்ச்சின என்ன தெரியுமா கயர் தாழ்வு மாட்டான் வாழ்க்கையில நீ ஏதோ ஒரு விஷயத்துல தோத்துட்ட எங்கடா மத்தவங்க அதை வச்சு உன்னை அண்டேஸ்மேட் பண்ணிடுவாங்கன்னு உனக்கு பயம் அதான் நீ இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க அப்படிலாம் இல்ல அதான் உண்மை இல்லைன்னா நீ அவள் நெகட்டிவா இருக்க போற சொல்லு மகேன் முன்னெல்லாம் நான் தைரியமான பொண்ணு ஆனா இப்ப அப்படி இல்ல என் கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிட்டே போகுது ஏன்னா என் பழைய வாழ்க்கை என்ன துரத்திக்கிட்டே வருது ஓட பாக்குற முடியல ஏன் ஓடணும் ஏத்து நிக்க வேண்டியதானே அதடா செய்ய பார்க்கறேன் முடியல என்னடா உன் பிரச்சனை ஐயா ஐயா இவாள்கிட்ட நிறைய தப்பு பண்ணிருக்க மகேன்
நான் பண்ண முத தப்பு. எங்க அம்மா ஏத்திட்டு போய் கார் ஆக்சிடென்ட் ஆனது. அதனால தான் அவங்க இறந்தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா அம்மா பிரிஞ்சு இருந்ததே இல்ல. ஆனா நான் பண்ண தப்புனால தான் அவங்க பிரிஞ்சாங்க. எங்க அப்பா தனி மனுஷனா ஆக்கிட்டு என் குடும்பத்தை பிரிச்சிட்டேன். எல்லாம் என்னாலதான். கையில அது ஒரு ஆக்சிடென்ட். உங்க காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்ட? எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே பிடிக்காம போயிடுச்சு. கில்டி கான்ஷியஸ். என் ஃபேமிலி என்னால ஃபேஸ் பண்ண முடியல. எங்க அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச அன்பு எங்கேயாவது கிடைக்கும் மாதிரி ஏங்கிட்டு இருந்தேன். அப்பதான் அவனை மீட் பண்ணேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த டைம்ல என் தனிமையை போக்குறதுக்காக கிடைச்ச அந்த உறவை காதல்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுட்டேன். என்ன பண்றது, வயசு கோளாறு. You mean? I பண்ண தப்பு. ஏ வயித்துல பாரமா வந்துச்சு. உனத்துல அந்த விஷயத்தை நீ எப்படி ஏத்துக்கோ? என்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்கவே முடியல மாட்டேன். அப்புறம் எப்படி? சோ இதெல்லாம் தான் உன் பிரச்சனைக்கு காரணம். அதான் காரணம் இல்ல. ஆனா அதுவும் ஒரு காரணம் தான். எனக்கு எது வேணும்னு தெரியாத காலத்துல கிடைச்ச ஒரு விஷயம் விவரம் தெரிஞ்ச அப்புறம் பாரமாயிருச்சு. என்னதான் முடிவு தெரியல, என்ன நடக்குதுன்னு பாப்போம். உனக்கு தெரிஞ்சத விட எனக்கு கொஞ்சம் கூட தெரியும். என்ன விடவா? அப்படின்னா என்ன விட உனக்கு எக்ஸ்ட்ரா கல் தெரியும். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, வேலையை பண்ணு. தேவைதான்டா எனக்கு. இல்லடா, இந்த சின்ன வயசுலயே நிறைய கஷ்டங்கள் கோத்துரு பண்ணிருக்காங்க. ஆனா பாரு, அதெல்லாம் வெளியே காமிச்சுக்காம எவ்வளவு ஜோவியலா. இட்ஸ் கிரேட். டேய், ஐயோ, இதெல்லாம் ஒரு பொண்ணு நீ தான்டா என்கிட்ட சொன்ன. பிப்பர் அப்படியே மாறிட்ட. அது அவளை தெரியாததுக்கு முன்னாடி என்ன பண்றது, அவ வாங்கிட்டு வந்து வராத மாதிரி. உண்மைதான், சுதந்திரமா இருக்க வேண்டிய வயசுல அவ நிறைய விஷயத்த இழந்துட்டான். அதை எப்படியாச்சும் நம்ம மீட்டு கொடுக்கணும். அவன் நிறைய விஷயத்த மிஸ் பண்றாரு. ஆக்சுவலா செய்வோம் செய்வோம், நம்ம கைக்கு தானே. நம்ம கைக்கு நம்ம சேவை வேற யார் செய்ய போறோம்? அவரோட ஆசைகள் என்ன, தேடல் என்ன, எல்லாம் கண்டுபிடிக்கணும்டா. ஓகேவா? மகனே, நீ என்ன பண்ணு? அவன் அந்த மலைக்கிட்ட பக்கத்துல இருப்பான். உன் ஸ்பாய் எல்லாம் அங்க போய் பண்ணு. நிறைய விளையாடு. ஏய் கயல், ஹாய். குபின் வரல? அவ எங்க பேச்சாரி போயிருக்கான், படம் முடிக்கணும். ஓகே, எப்படி படம் எல்லாம் கிடைச்சா? கயல், இல்ல இல்ல, நீ படம் பிடி. ரொம்ப கேட்க வரீங்க, கேளுங்களேன். ஏன் டிவோர்ஸ் பண்ணும்? ஏதோ பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாமே. பேசி என்ன வரப்போது? சேர்ந்து வாழ்றதுக்கு தான். அதுதான் பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு சேர்ந்து வாழ போறோம்? பிரச்சனை வராத வரைக்கும் ஆகுது. மகேன், நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே எனக்கு டெம்பரரி சொல்யூஷன் தான் கொடுக்குறீங்க. எனக்கு தேவை நிரந்தரமான சொல்யூஷன். ஓகேயா? ஏகையா, இதுக்கு அப்புறம் என்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறியா?
பிரச்சனை பாஸ்ட் லைஃப்லயோ இல்ல ஃபியூச்சர் லைஃப்லயோ இல்ல அதுக்கு நடுவுல நடந்துட்டு இருக்கற இப்போ உள்ள லைஃப்ல இருக்கு புரியலையா சின்ன வயசுல அப்பா அம்மாக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம் அதுக்கு அப்புறம் புருஷன் மாமா மாமியார் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம் அதுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம் இதெல்லாம் தள்ளி வெச்சிட்டு ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றணும் நினைச்சானா இந்த சமூகாயை அவளோ வேற மாதிரி தான் பாக்கும் வேற மாதிரினா திமிரு பிடிச்சவ அடங்காதவ குடும்பத்தை மதிக்க தெரியாதவ வளர்ப்பு சரியில்லாதவ இப்படி நிறைய இருக்கு மத்தவங்கள பத்தி எதுக்கு நான் கவலை பண்ணணும் அது நமக்கு தேவையும் இல்லை அப்படிதான் நானும் நினைக்கிறேன் ஆனா நடக்க மாட்டீங்க மகன் ஆண்ட சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியுது அட சின்ன புள்ள எங்கடா மலாக்காக்கு வந்ததுல ஆளை காணாம போட்டேன் வந்துட்ட ஐயாவுக்கு தான் என்ன பத்தி சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லையே அதனால தான் வரல அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் ஆமா ஆமா அதான் பார்த்தனே எவ்வளவு பிஸியா இருந்தனே ஆமா புதுசா யாரையோ பாத்திருக்க போல கையில சொல்றியா அவ்வளவுதான் சொன்னேன் நான் உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கலாம் தெரியும் நான் சொன்னேன் அம்மா இப்போ அவளை பத்தி என்ன செஞ்சிச்சிட்டு இருந்த? உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? ஆமா. நீ என்னத்த பெருசா நினைச்சிட போற? நீ எப்போது கோக்கு மக்கா தான யோசிப்ப. ஏடா ஒரு பெரிய மனுஷன் நம்ப மாட்டீங்களாடா? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டா தானே? அது சின்ன புள்ள. கையளோட கதை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு. அத என்ன செய்யலாம் யோசிச்சிட்டு இருக்கேன். உன் கதையே பெரிய கதை நீ வேற அவனை நினைச்சு பாப்பிட்டு இருக்கியா நல்லா இருக்கடா டே அகேன் இந்த பொண்ணு மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதான் செய்யுது அதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கையை நீ நிம்மதியா ஓட்ட முடியாது அப்படி இல்ல சின்ன பிள்ளை கை கட்டி ஏதோ ஒரு தலைமை இருக்கு என்ன சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நல்லா வந்துருவா இவ்வளவு நாளா தனியா தான் சமாளிச்சிட்டு இருந்தா இனிமேல் சமாளிக்க தெரியாதா நீ அண்டா போய் மூக்கு நுழைக்கிற நீ செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்கு போது அந்த வேலையை பாரு என்ன சின்ன இப்போது நீ தான் எனக்கு சாதகமா பேசுவ ஏன் இன்னைக்கு திடீர்னு ஏதோ என் மனசுல பட்டது சொன்னேன் கையில் ஏதாவது செஞ்சாவும் அதுக்கு மேல உன் இஷ்டப்பா நான் என்னத்து சொல்றது கையா உனக்கு என்னதான் ஆசை ஆசையா எனக்கா அப்படின்னா இந்த கனவு லட்சியம் இதெல்லாம் அது நிறைய இருக்கு இருந்துச்சு எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருமா அது எதுக்கும் லக் வேணும்ல முதல் ஆசை என்னன்னு சொல்லு அப்புறம் லக் இருக்கா இல்லையா நான் சொல்றேன் அது நிறைய இருக்கு மகேன் இப்படி திடீர்னு கேட்டா நான் என்னது சொல்றது இப்படி திடீர்னு கேட்டா இல்ல யோசிச்சு கேட்டாலும் நீ இதுதான் சொல்லுவ ஏன் தெரியுமா ஏன் ஏன்னா உனக்கு தான் என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னே தெரியாத உண்மைதான் எல்லாமே குழப்பமா தான் இருக்கு எனக்குள்ள ஏதோ இழந்துதான் ஒரு ஃபீலிங் பட் அது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் உன் தாழ்வு மனப்பானுங்கன்னா உன் காரணம் ஓகேவா நீ ஏற்கனவே பண்ண தருமா அது தவறு அதுதான் உன் லைஃப் இந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கு இல்லைன்னா எப்படியோ இருக்கின்ற நீ இப்படி இருக்க மாட்டேன் அப்புறம் உன் கூட படித்தவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி நீ ரொம்ப பெருசாக இழந்துட்டு தான் நீயே நினச்சிட்டு இருக்க அதான் உன் பிரச்சனை வாழ்க்கையில் யார் தான் தப்பு பண்ணலன்னு சொல்லு எல்லாரும் வகையில் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் எப்போ நம்ம செஞ்ச தப்பை உணர்ந்துட்டோமோ அன்றைக்கே நம்ம மன்னிக்க போகிறோம் அதனால் அதே நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம அப்படியே அடுத்தக்கிறதுக்கு போயிட்டே இருக்கோம் அது எனக்கு புரியுது மகேன் ஸோ மற்றவங்க வாழ்க்கை நம்ம கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கலன்னு அவங்களை யோசிக்க வைக்கணும் அதுதான் வாழ்க்கை என்னால் முடியுமா மகேன் ஏ ஆஃப்கோர்ஸ் மைனா என்ன ஒரு பொண்ணும்
ஆனா அதே ஒரு பொம்பளப் பிள்ளை தனியா இருந்தா நிறைய ஆம்பளைங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கு பாப்பாங்க. எல்லாரும் அப்படியா? எல்லாரும் அப்படியே எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. சரி இருக்கட்டும். ஆனா எல்லாமே நம்மள மீறி நடக்குது இல்லையே? அப்படியே நடந்தாலும் அது காரணம் நம்ம தானே? அது உண்மைதான். நம்ம மொத்தவண்டே எப்படி பழகுறோம் எப்படி வெச்சிக்கிறோம்ன்றத தான் இருக்கு. நீ என்ன செய்ய? உனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் உள்ள पर्सनल விஷயத்தை எல்லாரும் ஷேர் பண்ணாத. ஒண்ணும் நடக்காத மாதிரி நார்மலா இருந்து. அப்புறம் அவமே அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கூற ஆரம்பிச்சிரோம். மகன் அப்டினா இப்ப நீங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். எனக்கு தேவைதா. வா. இருக்கே அதான் சொல்லு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மிஸ் பண்ற ஆல்மோஸ்ட் எல்லாமே என் ஃபேமிலி கிட்ட இருந்து கடச்ச பாசம் என்னோட ஃப்ரீடம் ஏன் உன் ஹஸ்பண்ட் என்ன அவளோ கண்ட்ரோல் பண்ணுவாரா வீட்ல ஆமானே சொல்ல முடியாது இல்லன்னு சொல்ல முடியாது அப்புறம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியதானே மாமனார் மாமியார் எல்லாம் நல்லவங்க தானே அவங்க நல்லவங்க தான் மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது ஓகே ஆனா அவங்க பிள்ளை வந்துட்டா என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்க பிள்ளை தான் ரைட்னு சொல்வாங்க அப்ப நான் தான புத்தா தட்ஸ் நார்மல் தனக்குனே வரும்போது அப்படிதான் அதான ஹியூமன் நேச்சர் எப்பவுமே நான் நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை நாளைக்கு தான் மத்தவங்களுக்காக நம்ம நாமளே ஏமாத்திட்டு இருக்குது அது ஏமாத்திட்டு வாழ்றது இல்ல விட்டு கொடுத்து வாழ்றது சில சமயங்கள்ல இப்படி தான் நம்ம விட்டு கொடுத்து போறோம் அது சரிதான் மகேன் ஆனா அது ரெண்டு சைடுல நடக்கணும்ல எப்பவுமே ஒரே சைடுல நடந்தா பிரச்சனை தானே அது உண்மைதான் வேன் சார் எங்க இருந்து வரீங்க கைல் பத்திட்டு வரடா ஓ இப்ப சார் கைல் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது டேய் ஏன் நீ தப்பா பேசுற அவளை பத்தி உனக்கு தெரியாது டேய் அவளை பத்தி எனக்கு தெரியும் உன்னை பத்தி எனக்கு தெரியும் தெரியும் தானே அப்ப எதுக்கு இந்த மண்டைக்கு ஏத்துற பேச்சு ஏய் கோ பர்ற ஏய் ஏய் திருப்பறது ஏய் 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 என்னடா பிரச்சனை உனக்கு தெரியா என்னடா அவ்வளவு மாதிரி பேசுற ஓ வாங்க போற பாரு இப்பலாம் கூட சரியா கூட பேசுறது இல்ல உன்னை நான் எல்லாமே எங்கயும் போக மாட்டேன் இப்ப அடிக்கடி என்ன கழட்டி விட்டு போறீங்க ஏய் அப்பலாம் இல்லடா அவன்ட்ட அவ பிரச்சனை மனசு விட்டு பேசுவா அதனால கொஞ்சம் தனியா போக வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஓ சரி விடு அவ என்ன சொல்றா? ஒன்னு சொல்லியே. நீ என்ன சொல்ற? நான் என்னடா சொல்றேன்? நான் ஒன்னு சொல்லு. சரிடா ஸ்ட்ரைட்டாவே கேட்றேன். உனக்கு அவ புடிச்சிருக்கா இல்லையா? ஓகே சொன்னா கல்யாணம் பண்றியா? டேய் என்ன பேசுற நீ? அவ ஏர்க்கனே கல்யாணம் பண்ணவே. ஏதோ அவ பிரச்சனை இருக்கானு சொல்லி கொஞ்சம் மன விட்டு பேசலாம் போனா ஸ்டில் நோட்டல பொண்டாட்டி ஞாபகம் வச்சுக்க. என்கிட்ட பேசுற மாதிரி அவட்ட போய் பேசிராத. டேய் சும்மா லாடு தான சொன்னே. ஹலோ ஹலோ ஆ மகேன் எப்படி இருக்க எங்க இருக்க ஆ நல்லா இருக்கு சார் இதோ இங்க தான் மலாக்கால இருக்கேன் அடப்பாவி சொல்லாமுகலாம் அங்க போயிட்டியா ஏண்டா எங்கயாவது போனா பாஸ்ன்ற மரியாதைக்காவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டீங்களா ஐயோ அப்படி இல்ல சார் ரூனல என் ஃப்ரெண்ட் ஒருத்த பார்த்தேன் அவதான் திடீர் நீங்க வரணும்னு சொல்லிட்டு நான் அவசரமா கூட்டி வந்தேன் அதான் சொல்ல முடியல சரி விடு விடு எங்க இருக்கறோன்றது முக்கியம் இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கறோன்றது தான் முக்கியம் சரி உனக்கு நான் கொடுத்த வேலை என்னாச்சு ஞாபகம் இருக்கா இருக்கு சார் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சரி இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை பார்த்த அதுல எத்தனை பொண்ணுங்க உன் மனசை கவர்ந்துச்சு இங்க பாரு மகேன் உனக்கு கம்பெனில இருந்து சம்பளம் வந்துகிட்டு தான் இருக்கு நீ இன்னும் ஷைன் எஃப்எம்ல ஸ்டாஃப் தான் மறந்துடாத புரியுதா புரியுது சார் புரியுது சார் சரி
இத்தனை நாள்ல உனக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பாத்தியா இல்லையா? இருக்கு நான் வந்து பேசுறேன் சார், அப்புறம் பேசிக்குவோமே. அப்ப நீ யாரோ ஒரு பொண்ணு கிட்ட சரியா மாட்டிக்கிட்ட. வாழ்த்துக்கள் மகேஷ். சரி சரி, நான் அப்புறம் டைம் இருக்கும் கால் பண்றேன். ஓகே சார், ஓகே சார், சரி நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சொல்லுங்க. உன்மை காதல் மாறுமா?